ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இந்திய கடலோர காவல்படையிலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இன்றைக்கி வீடியோக்குள்ளே இந்த ஜாப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவாக ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ வாங்க டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே மொத்தம் வந்து ஒரு 400 வேகன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 10th பர்சன்டாலும் போதும், யாருனாலும் அப்ளை பண்ணலாம். பதவியோட பேர் பார்த்துக்கோ, சைலர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 400 வேகன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா செஃப், ஸ்டெவார்டு, ஹைஜீனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஜாப் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. குக் ரிலேட்டடான ஒர்க் தான் இது வந்து. ஸோ தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே. ஸோ அன்மேரிடு, ஸோ திருமணமாகாத மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். பெண்கள் வந்து நாட் எலிஜிபிள். ஓகே. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இதுக்கு வயது வரும்பு அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஏப்ரல் 2000 31 மார்ச் 2003 பிறந்தவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிள்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஏர்ஃபோர்ஸாக இருக்கலாம், இந்தியன் ஆர்மியாக இருக்கலாம், இந்த மாதிரி நேவியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன எல்லா விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் பார்த்தீங்கன்னா டேட் வந்து இப்படி தான் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து இந்த இயர்க்குள்ளேருந்து இந்த இயர்க்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக கொடுத்துருவாங்க. ஏஜ் எலாக்ஸிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதே தான் இங்கேயும், 1 ஏப்ரல் 2000 31 மார்ச் 2003 பிறந்த யாருனாலும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பே அண்ட் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பளம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ ட்ரைனிங் பீரியடுக்கு ஒரு 14,000 வந்து சம்பளம் தராங்க. அண்டு ட்ரைனிங்கை முடிச்சிட்டிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பெர்மனெண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மினிமம் 21 ஸோ அதிகபட்சம் 69,000 பேர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் ப்ரொமோஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்டு உங்களுக்கு 47,000 to 150,000 வரைக்குமே சம்பளம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ தட் வந்து இந்த பதவியில் நீங்கள் வந்து ஒரு 15 மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து உங்களால் ஒர்க் பண்ணவும் முடியாது. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வச்சு தான் இந்த பதவிகளுக்கு வந்து ஆட்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் பேஸ்டு தான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க. ஸோ 10th சிலபஸ் பேஸ்டு தான். ஸோ சாம்பிள் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சு நான் உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் www.joinindiannavy.gov.in இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் சாம்பிள் பேப்பரை தாராளமாக டெவலப் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ டியூரேஷன் எக்ஸாம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30 உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 இருக்குது. ஸோ தட் அதனால் கரெக்டான ஆன்சரை மட்டும் வந்து விடையளிக்கணும். அது வந்து முக்கியமான விஷயம். அண்டு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது அண்ட் மெடிக்கல் இருக்குது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 1.6 km ரன்னிங் வந்து 7 மினிட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்டு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்குவாட் அப்ஸும் இருக்குது அண்ட் 10 pull-ups வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வச்சதில் அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஹைட் வந்து 157 cm வந்து இருக்கணும். அண்ட் மினிமம் ஜஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 cm வந்துமே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டும் வந்து கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் ஸோ மெடிக்கல் வந்து நீங்கள் பாஸ் ஆகலாம். அண்ட் அதே இல்லாமல் விசுவல் ஸ்டாண்டர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷன் விஷன் ஒன்லி வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் விஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டோ அண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங்க்கு மந்த்லி உங்களுக்கு 15,000 சம்திங் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். இது அப்படி அப்ளை பண்ணுறதுனா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னே சொல்லியாச்சு. அண்டு இதுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 205 ரூபா. இது வந்து ஜென்ரல் மட்டும் ஓபிசிக்கு தான். அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் மூலமாக இந்த பணத்தை வந்து நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது உங்களோட அஃபீஷியல் வெப்சைட் ஜாயின் இண்டியன் நேவி அப்படின்ற இணையதளத்துக்கு போயிருங்க. அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுங்கள், லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2019. ஆக்சுவலாக வந்து இது ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26 தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 5 நாள் மட்டும்தான் அந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ தட் அதனால் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த பதவிகளுக்கு அந்த குறிப்பிட்ட 5 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ண ட்ரை பண்ணிங்க. அதுக்கு மேலே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா. ஸோ 1 ஆகஸ்ட் 8 வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ 8th மாதம் 1 வரைக்கும். ஸோ அடுத்த மாதம் 1 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கே இந்த மாதம் 26 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த 5 நாளுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். டேரெக்டாக அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு 1 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய மெயிலுக்கு உங்களுக்கு வந்து ஐடியும் பாஸ்வேர்டு வரும். அதை ஃபர்தராக வந்து லாகின் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ ஃபைனல் சப்மிட்டாக நீங்கள் வந்து பேமெண்ட்டுமே பே பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து மிஸ் பண்ணிவிடாங்க இந்த வேலை வாய்ப்பை. ஸோ மறக்காமல் வந்து பதிவாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதை பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஜாபுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்ளை லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து டீட்டெயில்டை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.
வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.